நம்ம பத்து நாள் வேத புத்தகத்தை பற்றிய விஷயங்களை படித்து முடிச்சிட்டோம் அகற்றல் கற்றல் ஏற்றல் நிற்றல் அப்படின்னு ஒரு நாலு வகைகளில் பார்த்தோம் வேத புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது வேத புத்தகத்தை நம்ம படித்து நம்மளோட வாழ்க்கையில் அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோம்பல் தீமையான காரியங்கள் நம்முடைய பின்னணி இதெல்லாம் வந்து வேதத்தை சரியாக புரிஞ்சுக்கிட முடியாமல் தடையாக இருக்கக்கூடாது அதை அகற்ற வேண்டும்னு பார்த்தோம் கற்றல்னு சொல்லும்போது ஒரு வேத பகுதி வந்து எந்த வகையில் உள்ளது அது இலக்கியமாக வரலாறா போதனையா திருக்க தரிசனமாக கவிதையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்கணுன்னு பார்த்தோம் ஒரு பகுதியை படிக்கும்போது அதோடைய பின்னணி என்னங்கிறது நல்லா தெரிஞ்சு படித்தோன்னா அதை புரிந்து கொள்ள வசதியாக இருக்குன்னு பார்த்தோம் ஏற்றல் அப்படின்னு சொல்லும்போது நான் படிக்கிற வேத புத்தகம் இன்றைக்கு எனக்கு முழுவதுமாக பொருத்தமானது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் நிற்றல் அப்படின்னு சொல்லும்போது நாம் வாசித்த தியானித்த ஆராய்ந்து பார்த்த ஒரு வேத பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்துவது அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வேத வார்த்தை ஒரு விதை போல இருக்குது அந்த விதை பாதுகாப்பாக காலங்களையும் கலாச்சாரத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட வருது அதை சரியான இடத்துல சரியான முறையில் திரும்ப விதைக்கும்போது இன்றைய நாளில் நாம் எப்படி வேதத்தை நடைமுறைப்படுத்த முடியும் கத்தர் என்ன நோக்கத்தோடு வசனங்கள் எழுதி வைத்தாரோ அது நம் வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும்னு பார்த்தோம் இனி நாளையிலிருந்து ஜபத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய பின்னூட்டங்களை நீங்கள் யாரும் முயற்சி பண்ணீங்களா வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எதுவும் சந்தேகம் வந்ததா உங்கள் அனுபவங்கள் எப்படி இருந்தது இனிமேல் இதை தொடரலாமா வரும் நாற்பது நாளைக்கு அப்புறம் எப்படி பண்ணினா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எது வசதியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில உள்ள குறைகள் என்ன நிறைகள் என்ன அதெல்லாம் நீ எழுதினீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம் நன்றி வார்த்தையை நம்பு யோவான் நான்கு நாற்பத்து மூன்று முதல் ஐம்பத்து நான்கு ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் யோவான் நான்கு ஐம்பது இயேசுவின் வார்த்தையை நம்பி போவதற்கு இயேசுவின் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் இயேசுவின் மேல் நம்பிக்கை வருவதற்கு அவரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்க வேண்டும் அத்துடன் அவரைப் பற்றி விளக்கமாகச் சொல்லும் வேதாகமத்தை அதிகம் தியானிக்க வேண்டும் கப்பர் நகுமின் அதிகாரி ஒருவர் தன் மகன் சுகமடைவதற்காக இயேசுவிடம் வந்தார் இந்த மனிதருக்கு இயேசுவை பற்றி எவ்வளவு தெரியும் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் தனது மகன் சுகமாவதற்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார் ஆனால் பல சந்ததிகளாக இயேசுவை அறிந்தவர்களும் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களும் இயேசுவின் வார்த்தையை நம்பி உலகத்துக்குள் செல்கிறோமா என்று கேள்வி கேட்டால் கப்பர்நாகும் அதிகாரி நம்மை தலைகுனிய வைத்து விடுவார் இயேசுவை நம்புகிறோம் என்றாலும் சிபாரிசுகளையும் லஞ்சத்தையும் பக்கத்தில் கொள்கிறோம் இயேசுவை நம்புகிறோம் என்று சொல்லியும் அதிகம் கவலைப்படுகிறோம் இயேசுவின் வார்த்தை எப்போதுமே வல்லமை உள்ளது அதற்கு இருக்கும் வல்லமையை அனுபவிக்க வேண்டுமென்றால் வேறு எதுவும் இல்லாத ஆதரவற்ற அபாயகரமான நிலைதான் சரியான சூழலாகும் நம் வாழ்விலும் அப்படி சூழலை தேடிப்போக வேண்டும் என்று அவசியமில்லை ஆனால் அப்படி சூழலே வராமல் பாதுகாப்பாகவே எப்போதும் இருக்க வேண்டும் என்று நமது சொந்த பலத்தில் முயற்சி செய்யக்கூடாது சிந்தனைக்கு வார்த்தையை நம்ப பேசியவர் மேலுள்ள நம்பிக்கை உதவும் வார்த்தை தவறாதவர் வார்த்தையால் உலகத்தை உருவாக்கியவர் வார்த்தை என்று அழைக்கப்படுபவரின் வார்த்தையை நாம் நம்பலாம் ஜபம் உம் வார்த்தையை அப்படியே நம்ப உதவும் இயேசுவே உம் வார்த்தையை தவிர மற்றவற்றை நம்பி என்னை கெடுத்துக் கொள்ளாதிருக்க உதவும் ஆமேன்